அறிவோம். அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4 இயந்திரங்களும் இணையவழி பயன்பாடும். சென்ற வகுப்பின் தொடர்ச்சி. ஆளறி சோதனை கருவி. ஆளறி சோதனை கருவி மனிதனின் கைரேகை, முகம், விழித்திரை ஆகியவற்றில் ஒன்றையோ அனைத்தையுமோ அடையாளமாக பதிவு செய்யவும், பதிவு செய்த அடையாளம் மூலம் மறுபடி ஆளை அறியவும் பயன்படுகிறது. நடுவன் அரசின் ஆதார் அடையாள அட்டையை பெறுவதற்கு நம்முடைய ஒளிப்படத்தையும் விழித்திரையையும் இரு கைகளின் 10 விரல் ரேகைகளையும் பதிவு செய்கிறோம். அரசு நிறுவனங்களிலும் தனியார் நிறுவனங்களிலும் வருகை பதிவுக்காகவும் வெளியேறுகையை பதிவிற்காகவும் இக்கருவி பயன்படுத்தப்படுகிறது. பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலையாட்கள் உள்ள எப்போ வராங்க, எப்போ வெளியில் போகிறாங்க அப்படின்றத பதிவு செய்கிறதுக்காக இந்த கருவியை வச்சுருக்காங்க. பயோமெட்ரிக் டிவைஸ். இதே போல் இணைய வணிகம். இணையத்தின் மூலமாக வணிகம் எப்படி செய்கிறாங்க? இங்கிலாந்தை சேர்ந்த மைக்கேல் ஆல்ரிட்ஜ் 1979 இணைய வணிகத்தை கண்டுபிடித்தார். இது இணைய உலகின் மற்றொரு பாய்ச்சலாக கருதப்படுகிறது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1989 அமெரிக்காவில் இணையவழி மளிகை கடை தொடங்கப்பட்டது. இணையத்தின் மூலமாக மளிகை கடை தொடங்கப்பட்டது. 1901 இணையம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வந்தது. இன்று இணைய நிறுவனங்கள் விற்காத பொருட்கள் எதுவும் உலகில் இல்லை. கரும்பு முதல் கணினி வரை இணைய வழியில் விற்கப்படுகின்றன. ஆன்லைன் மூலமாக நம்ம என்ன தேவையோ அதை வீட்டுக்கே வரவழைச்சி வாங்கிக்கிறோம். இணைய வணிகம் தவிர்க்க முடியாத இடத்தை பிடித்துள்ளது. அப்போ ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றாக அது இருக்கிறது. இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழக இணையவழி பதிவு ஐஆர்சிடிசி. அதாவது மக்கள் தொகை மிகுந்த இந்தியா போன்ற நாடுகளில் வரிசையில் நிற்பது நேர வீணடிப்பு. இதனை குறைப்பதுடன் இருந்த இடத்திலேயே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இயந்திர அதாவது இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம். அதாவது பயணச்சீட்டை நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணுறோம் இல்லையா, அதே போல் இருந்த இடத்துலேருந்தே நம்ம பயணச்சீட்டை பதிவு செய்கிறது. இது பயணச்சீட்டு வழங்குவதையும் சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்வதையும் திறம்பட செய்து வருகிறது. இதன் இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிதானது. பயணம் செய்ய வேண்டிய நாளில் ஊர்களுக்கு செல்லும் தொடர்வண்டிகளையும் அவற்றின் நேரங்களையும் பயணம் செய்ய விரும்பும் வகுப்புகளையும் அதாவது பெட்டி வகைகள் அதற்குண்டான தொகையையும் காண்பிக்கிறது. வங்கி அட்டைகளின் உதவியுடன் தொகையை செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளலாம். மின்னஞ்சலில் பயணச்சீட்டு வந்துவிடுகிறது. நமது அலைபேசிக்கு குறுஞ்செய்தியும் வந்துவிடுகிறது, மெசேஜ் வந்துடும். பயணத்தின் போது குறுஞ்செய்தியையும் நமது அடையாள அட்டையையும் காண்பித்தாலே போதும். பயணம் தேவையில்லையெனில் பயணம் பதிவை நீக்கம் செய்வதையும் இந்த தளத்திலேயே செய்து கொள்ளலாம். நம்ம பயணம் செல்லலாம் அப்படின்னா போகலாம், இல்லை அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், நீக்கம் செஞ்சுக்கலாம். தற்காலத்தில்
பேருந்து முன்பதிவு, வானூர்தி முன்பதிவு, தங்கும் விடுதிகளின் முன்பதிவு ஆகியவற்றை இணையம் மூலமாக மேற்கொள்ள பல முகமைகள் உள்ளன. இது பலருக்கு வேலைவாய்ப்பையும் தருகிறது. பெருநகரங்களில் திரையரங்குகளின் இருக்கைகள் முன்பதிவு செய்வது கூட இணையம் மூலம் நடைபெறுகின்றது. அப்போது நம்ம இது நம்மளுடைய நேரத்தை எளிமையாக்குது, நம்ம வேலையையும் எளிமையாக்குது, நேரம் வீணாகிறது கிடையாது. அரசுக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, தண்ணீர் வரி ஆகியன இணைய வழியில் செலுத்தப்படுகின்றன. அரசின் அனைத்து திட்டங்களுக்கும் உரிய படிவங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அவற்றை நிரப்பி இணையம் மூலமாகவே விண்ணப்பிக்கலாம். பிறப்பு சான்றிதழ், வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் போன்றவை அரசால் மக்களுக்கு இணையம் மூலம் வழங்கப்படுகின்றது. அரசின் மின்னணு சேவை மையங்களின் உதவியை நாடியும் மேற்கொண்ட சேவைகளை வந்து நம்ம பெறலாம். அப்போது எல்லாமே இணையம் வழியிலே வந்துருச்சு. 2002 இணைய வழி பதிவு அறிமுகப்படுத்தப்பட்ட போது சராசரியாக ஒரு நாளைக்கு 29 பயணச்சீட்டுகள் இணைய வழியே பதிவு செய்யப்பட்டன. ஆனால் 13 கழித்து 2015 April 1 அன்று ஒரே நாளில் 13,00,000 பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்பட்டது. இது வந்து சாதனையாக சொல்கிறாங்க. தற்போது ஒரு நிமிடத்திற்கு 1,500 பயணச்சீட்டுகள் பதிவு செய்யும் வகையிலும் 3,00,000 பயனர்கள் ஒரே நேரத்தில் இணைய வழி சேவைகளை பயன்படுத்தவும் உரிய வழிவகை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. பத்தாம் வகுப்பு 12 வகுப்பும் முடித்த மாணவர்களுக்கு அரசின் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் செய்யப்பட வேண்டிய பதிவு அவர்கள் படித்த பள்ளியிலேயே ஆண்டுதோறும் இணையத்தின் வழியாக செய்யப்பட்டு வருகிறது. அரசின் விலையில்லா மிதிவண்டி, மடிக்கணினி ஆகியவற்றை பெற்ற மாணவர்களின் விவரங்கள் இணையத்தின் மூலம் பதிவு செய்யப்படுகின்றன. இணைய வழியாகவே எல்லா பதிவுகளும் நடைபெறுகிறது. நடுவண் அரசும் மாநில அரசும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதற்கு ஆண்டுதோறும் பல போட்டி தேர்வுகளை நடத்துகின்றன. 10 வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனறி தேர்வு, 8 வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனறி தேர்வு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வு, கிராமப்புற பள்ளிகளில் படிக்கும் 9 வகுப்பு மாணவர்களுக்கு ஊரக திறனறி தேர்வு ஆகியவை நடத்தப்படுகின்றன. அவற்றில் கலந்து கொள்ள விரும்பும் மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பள்ளிகளிலேயே இணையத்தின் வழியாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளி கல்வி முடித்த மாணவர்கள் கல்லூரிகளுக்கு இணையம் வழியாக விண்ணப்பிக்கலாம். பள்ளி கட்டணம், கல்லூரி கட்டணம் ஆகியவற்றையும் இணையம் வழியாகவே செலுத்த முடியும். தேர்வு கட்டணங்கள் செலுத்துதல், தேர்வு அறை அடையாள சீட்டை தர பதிவிறக்கம் செய்தல் ஆகியவை இணைய செயல்பாடுகளாக ஆகிவிட்டன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் போன்ற தேர்வு முகமைகள் நடத்தும் தேர்வுகளுக்கு இணையம் மூலமே விண்ணப்பித்தால் போதுமானது. 12 வகுப்பு முடித்த பிறகு மாணவர்கள் பல்வேறு தொழிற்கல்வி நுழைவுத் தேர்வுகளுக்கு இணையத்திலேயே விண்ணப்பிக்கின்றனர். மனித இனம் தோன்றியது முதல் இன்று வரை பல்வேறு விதமான வளர்ச்சிகளை கண்டுள்ளது. மனிதனது தேவைகள் பெருக பெருக கண்டுபிடிப்புகளும் பெருகின. நேரத்தையும் தூரத்தையும் சுருக்குவதில் மனிதன் வெற்றி பெற்றான். நீரின்றி அமையாது உலகு என்பது போல இன்று இயந்திரங்களும் கண்ணிகளும் இன்றி உலகம் இயங்குவதில்லை. அப்படி இயந்திரங்களும் அதன் பயன்பாடுகளும் பெருகிவிட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி.